இருபத்தன்மை இருக்கா, இதில் எழுபத்தன்மை இருக்கா, அப்போ இதுதான் தேவை. வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் திட யூடியூப் சேனல். இது நான் உங்கள் இளையராஜா. இந்த காலையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பேச போகிறோம். ஒரு சின்ன விஷயந்தான், ஒரு அதாவது ஒரு துணியை வந்து குறுக்களையும் ஸ்ட்ரைட்லேயும் நம்ம போடுறதுனால என்னென்ன ஆகும். நிறைய பேர் வந்து தைச்சிருப்பீங்க, இப்போ போன முறை தைச்சதுக்கும் இந்த முறை தைச்சதுக்கும் வந்து அளவுகள் எனக்கு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சுடிதாராக இருக்கட்டும், ப்ளவுஸாக இருக்கட்டும், இல்லைப்பா நீங்கள் போன மாதிரி நல்லா தான் இருந்தது, எனக்கு போட்டுக்கிற மாதிரி இருந்தது, இந்த முறை எனக்கு டைட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரம் வந்து டைட்டாக இருக்குது, இப்போ வந்து லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து எவ்வளவு தூரம் கவனமாக பார்த்தா கூட இந்த மாதிரி வருது, ஏன் என்ன எதனால் வருது அப்படின்னா, இந்த துணியை வந்து நம்ம குறுக்குலையும் ஸ்ட்ரைட்லேயும் அந்த மாதிரி வசத்தை மாற்றி போடும் பொழுது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். இது என்ன இருக்குது, நம்ம என்ன குறுக்கில் போடுறதுனால என்ன இருக்குது, ஸ்ட்ரைட்டில் போடுறதுனால துணி பத்துச்சுன்னா எப்படி வேணால் போட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி செஞ்சுருப்போம். நிறைய பேர் அது மாதிரி செஞ்சுட்டு இருக்குதா, நானும் கேள்விப்பட்டேன், என்கிட்ட கேள்வியாகவும் கேட்குறாங்க. இதில் என்ன இருக்குது, குறுக்கில் போகிறதுனால ஸ்ட்ரைட்டில் போகிறதா என்ன, துணி நமக்கு பத்தலைன்னா என்ன பண்ண முடியும், அப்போ இப்படி தான் போட்டு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நண்பர்கள் சில நண்பர்கள் கூட பேசுவாங்க. நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயும் கூட இப்போ நம்மகிட்ட வந்து கேள்வியாக கேட்டிருக்காங்க, அதில் என்ன குறுக்குலைக்கும் நெட்டுக்கும் ஸ்ட்ரைட்டாக போகிறதுக்கு என்ன வித்தியாசம், அதனால் என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு. இப்போ நான் அதை வந்து கையில் துணி வச்சுருக்கேன், அதை நம்ம குறுக்கில் போட வேண்டிய தேவை. இப்போ எனக்கு என்ன வந்திருக்குன்னா, நம்ம சுடிதாரோட லென்த்து வந்து 41 இன்ச், ஆனால் ஸ்ட்ரைட்டில் பார்த்தீங்கன்னா 39 தான் வருது. அப்போ நம்ம மடிச்சு தைச்சோன்னா 38 மாறிடும், ஷோல்டர் பிடிச்சனா 37.5 மாறிடும், சரியா? எப்படி இருந்தாலும் 38 தான் வர வைக்க முடியும், ஆனால் அவங்களுக்கு 41 இன்ச் அளவு. அப்போ நம்ம வந்து குறுக்கில் தான் போட வேண்டிய தேவை இருக்குது இந்த சுடிதார் மெட்டீரியலில். ஆனால் குறுக்கில் போடும் பொழுது அப்போ என்ன நடக்கும், இந்த துணி வந்து குறுக்கில் போகிறதுக்கும் ஸ்ட்ரைட்டில் போகிறதுக்கும் என்ன மாற்றங்கள் இருக்குது, ஏன் லூஸ் ஸ்ட்ரைட் வருது அப்படின்றத அப்படி நம்ம துணியை வச்சு காமிச்சு அவங்கள்ட்ட காமிக்கிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், ஆனால் சாதாரணமாக நம்ம வந்து கடந்து போயிட்டுருக்கோம். இது துணி தானே எப்படி போட்டால் என்ன அப்படின்னு நிறைய நண்பர்கள் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். அதில் இருந்த ஒரு சின்ன விஷயங்களை வந்து நம்ம உள்ள நுணுக்கங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம எல்லாமே நம்ம சேனலில் வந்து நுணுக்கங்களான இதெல்லாம் நம்ம வந்து பகிர்ந்துட்டுருக்கோம். நிறைய பேர் வந்து நல்லா இருக்குது, நுணுக்கங்களாக இருக்குது, உங்கள் விஷயங்கள் நிறைய எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து எளிமையாக புரிய வைக்கணும். இதை வந்து எளிமையாக கடந்து போகாமல் அது எதனால் இப்படிலாம் வருது அப்படிங்கிறத நம்ம ஒரு சின்னதாக அந்த துணியை வச்சு காமிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். பாருங்கள் இந்த துணியுடைய வாட்டம் பார்த்தீங்கன்னா, இது வந்து குறுக்கு, சரிங்களா? இந்த வருஷம் குறுக்கில் இருக்குது பாருங்கள். இப்போ குறுக்கு ஸ்ட்ரைட்டுனா என்ன அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியலனா கூட அதையும் நம்ம சொல்லிடலாம். கரை பக்கம் இது பாருங்கள், கரை மீட்டர் கணக்கில் அப்படியே போயிட்டே இருக்கும், 2 மீட்டர் 3 மீட்டர்னு போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா. நீட்டமாக இந்த மாதிரி கரை சைடு இப்படி போகிறது எல்லாம் ஸ்ட்ரைட்டு, சரிங்களா? கரை ஓரமாக இந்த சைடும் அந்த சைடும் கரை இருக்கும். இந்த இந்த இது வந்து ஸ்ட்ரைட் வாக்கம் வாட்டம், இந்த இது வந்து ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் வசம், நேர் வசம்னு சொல்கிறது இதுதான். குறுக்கு வசன்றது என்ன அப்படின்னா, அகலத்தில் வர்றது பார்த்தீங்களா, 44 பண்ண 36 பண்ண அப்படின்னு சொல்லி அகலத்தை சொல்லுவாங்க இல்லையா. கரை இல்லாமல் இப்படி கட் பண்ணியிருப்போம், இந்த ரன்னிங்கில் நீட்டது இல்லாமல் இப்படி வந்திருக்குல்ல, இதுதான் குறுக்கு, சரிங்களா? இந்த இந்த வாட்டத்தில் போகிறது குறுக்கு, இந்த மாதிரி வர்றது குறுக்கு, இந்த மாதிரி வர்றது ஸ்ட்ரைட்டு, சரியா? இதுதான் குறுக்குக்கும் ஸ்ட்ரைட்டுக்கும் உள்ளது. தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாத நண்பர்களுக்கு தெரிஞ்சு தான் நம்ம சேர்ந்து தான் பகிர்றோம். ஓகே, இப்போ நம்ம இந்த குறுக்கு ஸ்ட்ரைட்டில் என்ன அளவுகள் மாறுதுன்னு பாருங்களேன். ஒரு 20 இன்ச்சில் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு விஷயத்தை சொல்லித்தரோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அதில் தெளிவாக வரணும் அப்படிங்கிறத நம்ம பண்ணுவோம். எப்பயுமே நம்ம ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு இதெல்லாமே நான் பக்கவாக நான் சொல்லிக் கொடுப்பேன் நம்ம கிளாஸில் வரவங்களுக்கு. ஏன்னா ஸ்ட்ரைட்டுக்கும் குறுக்குக்கும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சு பண்ணால் பரவாயில்ல, தெரியாமல் பண்ணக்கூடாது இல்லையா? என்ன எதனால் அப்படின்ற இந்த ப்ராப்ளம் எதனால் வந்துச்சுனே தெரியாமல் இருப்பாங்க. அப்போ இப்படியும் ஒரு காரணங்கள் இருக்குது, நிறைய காரணங்களுக்கு நம்ம வந்து துறை வந்து ரொம்ப பெரிய கடல் மாதிரியான விஷயங்கள். அதனால் நம்ம நிறைய விஷயத்தை நமக்கு தெரியாமல் பண்ணிகிட்டு இருப்போம். அப்போ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க தான், ஓ இதனால் வந்திருக்குமா, அதனால் வந்திருக்குமா, இதனால் இந்த ப்ராப்ளம் வந்திருக்குமான்றதெல்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? சரி, இது பாருங்கள், இப்போ நான் வந்து 20 இன்ச் சும்மா இப்படி வச்சுருக்கேன். 20 இன்ச்சில் ஒரு மார்க் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே ஒரு கோடு போட்டுடுறேன், இங்கே ஒரு கோடு போட்டுடுறேன், 20 இன்ச்சு. ஓகேவா? இது பாருங்கள், 20 இன்ச்சு நார்மலாக வச்சுருக்கேன். இப்போ நான் அந்த கீழ் துணியை மட்டும் அந்த இதை நான் அப்படியே பிடிச்சிட்டு இந்த துணியை மட்டும் இழுக்கிறேன். இப்போ துணியை பிடிச்சி நான் எவ்வளோ இழுக்கிறேன், அதிகபட்சம் எவ்வளோ வந்திருக்கு, 1.5 இன்ச்சு வந்திருக்கு. இது பாருங்கள், 1.5 இன்ச்சு வந்திருக்கு. இழுத்தா நல்லா உள்ள டைட் பண்ணி இழுத்துட்டேன், 20 தடவை வருது. நல்லா இழுக்கும் பொழுது, நல்லா இழுக்கும் பொழுது 20 தடவை வருது. ஓகேவா? ரைட்டு, அதே இதை இப்படி போட்டு பார்ப்போம். ஒரு தொழிலுன்னா நம்ம வந்து எவ்வளோ நேர்த்தியாக செய்கிறோமோ அப்போ தான் நம்ம வந்து நல்லா மேம்பட்டு பண்ண முடியும். நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது மாதிரி இதெல்லாம் நல்லா கவனமாக பண்ணணும். நம்ம ஏதோ ஏனதான நம்மளும் தையல் தொழிலில் இருக்கிறோம், நம்மளும் கவனிக்க வேலை செய்கிறோம், நம்மளும் டெய்லர் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நம்ம வந்து தையலில் இருக்கிறவங்களும் சிறப்பாக வரணும், நம்ம மேம்பட்டு வரணும். நம்ம தொழில் வந்து புனிதமான தொழில் இது, நிறைய பேருக்கு மதிப்பு மரியாதை கொடுக்குற தொழில் இது. எவ்வளோ பேர் நம்ம தொழிலை வந்து நமக்கு வந்து எவ்வளோ தேடிக்கிட்டு இருக்காங்க, நம்மள மாதிரி திறமையான தொழில்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இதுலேயும் நான் 20 போடுறேன். ஏன்னா இதை சின்ன எளிமையாக நீங்கள் வந்து கடந்து போயிடாதீங்க, அதுக்காக நான் சொல்கிறேன். அதே மாதிரி இதுலேயும் 20 அந்த கரெக்டாக இங்கே ஒரு மார்க் இங்கே ஒரு மார்க் போட்டேன்னா, இப்போ நான் இந்த இந்த வாரத்தில் இழுத்து காமிக்கிறேன்.
இப்போ துணியை மட்டும் நான் இழுக்கிறேன், டேப்பு இங்கே ரெண்டுமே இடது கையில் நான் டேப்பு இந்த துணியை அழுத்தி பிடிச்சிக்கிட்டேன், இந்த துணியை மட்டும் அப்படி இழுக்கிறேன். இப்போ பாருங்க அதில் எப்படி நான் டைட்டாக இழுத்தனோ அதே மாதிரி டைட்டாக தான் இழுக்கிறேன். எவ்வளோ வருது பாருங்கள், 21.5 வருது. அதை வந்து 20.5 வந்துச்சு, இப்போ இதில் 21.5 வருது சரிங்களா. 20 நம்ம இழுத்துட்டு விட்ட உடனே திரும்ப கூட பாருங்க, அது இன்னும் கொஞ்சம் உள்ளே போகாமல் நிற்கிது. அப்படியே இழுத்துட்டு விட்டதுக்கப்புறம் கூட ஒரு 4 இன்ச்சு கூட நிற்கிற மாதிரி நிற்கிது, அது இன்னும் வந்து உள்ளே வந்து சேரல. அப்போது எப் இழுவத்தன்மை பார்த்தீங்களா. இப்போ கிராஸில் போட்டோன்னா, இதே கிராஸில் சும்மா உதாரணத்துக்கு பார்ப்போம், கிராஸில் போடுவோம் என்ன நடக்குது, என்ன துணியோடைய தன்மை என்ன அப்படிங்கிறதுல நம்ம உணராமல் நம்ம டெய்லராக இருக்கிறதுல வந்து அர்த்தம் இல்லை இல்லையா. ஒரு தையல் கலைஞராக இருக்கிறோன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல நிறைய விஷயங்களை மேம்பட்டு மேம்பட்டு போகிறதுக்கான விஷயத்த நம்ம பார்க்கணும். ஏன்னா இதில் நம்ம நம்மளே வந்து குழப்பிட்டு இருப்போம், எதனால் இந்த மாதிரி ஆச்சு, ஏன் இந்த மாதிரி நம்ம போன முறை தைச்சதுக்கு கரெக்டாக இருக்கு, நாங்களே இந்த முறை ஏன் இப்படி சொல்கிறாங்க. இப்போ வந்து ஃபுல் கிராஸு, இப்போ நான் வந்து ஃபுல் கிராஸில் வச்சுருக்கேன் ஓகேவா, ஃபுல் கிராஸில். இப்போ நான் இங்கே ஒரு மார்க் போடுறேன், 20 இப்படி போடுறேன், இங்கேயும் ஒரு மார்க் பண்ணிடுறேன். இப்போ இதை அப்படியே நான் அழுத்து பிடிச்சிட்டு இங்கே இருக்கிறேன் இந்த துணியை. இப்போ 22.5 கிட்டத்தட்ட 23 கிட்ட வருது. இப்போ பாருங்க 23 கிட்ட வருது, இப்படி இழுத்தோன்னா 23 கிட்ட வருது. 22.5 வச்சுங்களேன், நம்ம என்ன பண்ணோம் முதல்ல அளக்கும் பொழுது ஸ்ட்ரைட்டில் பார்க்கும்போது எவ்வளோ வந்துச்சு, 1.5 இன்ச்சு கூட வந்துச்சு. 20 இருந்து 20.5 வந்துச்சு, இழுத்து பார்க்கும்போது நல்லா இழுத்து பார்க்கும்போது முடிஞ்ச வரைக்கும் டைட்டாக தான் இழுத்தோம். அடுத்தது குறுக்கில் பார்க்கும்பொழுது 20 ஆரம்பிச்சது 21.5 வந்துச்சு, 20.5 இருந்து 21.5 மாறிச்சு அது இழுக்கும் பொழுது. இதில் என்ன கிராஸில் போடும்போது 22.5 மாறுது. அப்போது இவங்களுடைய அளவு வந்து இப்போ 20 இருந்து 40 இன்ச்சு பாடின்னு வச்சுக்கலாம். அப்போ அவங்களுக்கு நம்ம எவ்வளோ லூஸ் வைக்கணும், இல்லைனா பாடிக்கு வந்து நம்ம தைக்கும் பொழுது எவ்வளோ வரும், 40 வைக்கிற இடத்துல ஸ்ட்ரைட்டில் வச்சோன்னா 40.5 வரும்னு வைங்க, 41 வரும், 21 இழுத்து போடும்போது கூட டைட்டாக போட்டால் 41 வரும் ஓகேவா. 20 வைக்கும் பொழுது அதே வந்து அது கூட இழுக்காத நல்லா டைட்டாக இழுக்காதான். அதே குறுக்கில் போட்டால் என்ன ஆகுது, குறுக்கில் போடும்பொழுது 21.5 வந்துருக்கு, 21 43 வந்துடும் சரிங்களா. அதே கிராஸில் போடும்போது 45 வருது. இப்போ ஃப்ரெண்ட்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸுக்கு நம்ம கிராஸில் போடுறோம் இல்லையா, சுடிதாரில் கூட சில இதில் வந்து பிரெஞ்சஸ் கட்டு போட்டு கிராஸ் கொடுத்து பண்ணுற மெத்தடு இருக்குது. ஏன்னா அது சில பாடிகளுக்கு தகுந்த மாதிரி அவங்களோடத்தவங்க உடல் வாக்கு தகுந்த மாதிரி மாற்றுவாங்க, அந்த மாதிரி கட்டிங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது அது மாதிரிலாம் வரும். இப்போ ஃப்ரெண்டு கிராஸ் கட்டிங் போடுறோன்னா எதுனால போடுறோம், குறுக்கில் போட்டால் என்ன நடக்கும், ஸ்ட்ரெயிட்டில் போட்டால் என்ன நடக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணோம்னா சரியாக நம்ம கணக்கீடு போட்டு பண்ண முடியும். ஏன்னா ஒரு துணியில் வந்து இப்போ 4 ப்ளவுஸ் வெட்டுறோம், 4 ப்ளவுஸ் 4 விதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன் அந்த மாதிரி 4 ப்ளவுஸ் 4 விதமாக இருக்குது, 4 ப்ளவுஸ் 4 விதமாக இருக்குது அப்படின்னா ஏன் அந்த 4 ப்ளவுஸ் 4 விதமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். யாருமே ஒரே மாதிரியான அளவில் தான் நம்ம கட் பண்ணுறோம், ஒன்றா தானே நம்ம கட் பண்ணணும், கட் பண்ணால் கூட அப்போ வந்து ஒரே அளவு தானே இருக்கணும். ஏன் அப்படின்னா ரெண்டு துணியில் வந்து துணி கொஞ்சம் பெருசாக இருந்தாலோ இல்லை அகலம் அதிகமாக இருக்குதோ அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ கலம் கறிப்பிட்டுலாம் வருது அப்படின்னா அதை நம்ம குறுக்கில் போடலாமா, எப்படி துணி இருக்கோ பத்துதோ பத்துற மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம போனே இப்போ நமக்கு தெரியாமல் அறியாமல் பண்ணுறது தான். நம்ம எந்த தொழிலுமே அறியாமல் இருக்கிற வரைக்கும் நமக்கு தெரியலை, தெரியாததுனால தான் அறியாமல் இருக்கும் சரிங்களா. தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்குள்ளே போய் எதனால் நடந்ததுன்றதை நம்ம கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடணும். அப்போ நம்ம வந்து பெரிய பண்ணாவாக கொடுக்குறாங்களோ இல்லைனா மீட்டர் பெருசாக கொடுக்குறாங்க, ஒரு இதில் வந்து 80 பாயிண்ட் தான் கொடுக்குறாங்க, ஒரு இதில் ஒரு மீட்டர் கொடுக்குறாங்கன்னா ஒரு மீட்டர் நம்ம குறுக்கில் போட்டால் தாராளமாக ஜாயிண்டே இல்லாமல் எடுத்துடலாம் அப்படின்ட்டு குறுக்கில் போட்டு எடுத்துருவாங்க. 80 பாயிண்டில் வந்து நம்ம இப்படி எப்படியே ஜாயிண்ட் போட்டு கூட எடுத்துடலாம்னு எடுத்துருப்பாங்க. அப்போ ஒரு இது ஒரே மாதிரி தைச்சது ஒரே அளவு ஜாயிண்ட் தான் கொடுத்துருக்கேன், ஆனால் ஒரு ஜாயிண்ட் டைட்டாக இருக்குது, ஒரு ஜாயிண்ட் லூஸாக இருக்குது. ஏன் வந்துச்சு அப்போனா குறுக்கு ஸ்ட்ரைட்டு இது வந்து நமக்கு தெரியாமல் நடந்திருக்கு சரியா. அதே மாதிரி கிராஸ் கட்டிங், கிராஸ் கட்டிங் போடுறதுல வந்து ஃப்ரெண்டை வந்து இழுத்து பார்த்து கட்டிங் பண்ணிடுறாங்க நிறைய பேர். அப்போ அதை இழுத்து பார்த்து கட் பண்ண உடனே திரும்ப அது அளவு பிளஸ்க்கு வந்து அவங்க போட்டாங்கன்னா அது இழுவைக்கு வரும்பொழுது அதிகமான அளவில் லூஸ் வந்துடுது சரியா. இப்போ அவங்க ஸ்ட்ரெயிட் கட்டிங்கில் கொடுத்த ப்ளவுஸை கொடுத்துருப்பாங்க, ஆனால் ஃப்ரெண்டில் வந்து குறுக்கில் போட்டிருப்பாங்க துணி பத்தல. மேக்ஸிமம் நிறைய பேர் லைனிங்லாம் பார்த்தீங்கன்னா 80 பாயிண்ட் கொடுங்க, 85 பாயிண்ட் கொடுங்க, ஒரு மீட்டர் எடுத்து தாராளமாக தைக்கலாம்ல, கஸ்டமர்கிட்ட 5 ரூபா சேர்த்து வாங்கிக்கலாம்ல அப்படின்னா இல்லை இல்லை கஸ்டமர் தரமாட்டாங்கப்பா நான் என்ன பண்ண முடியும், எனக்கு 90 பாயிண்ட் கொடுங்க நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். என்ன பண்ணுவாங்க குறுக்கில் போடுவாங்க, ஃப்ரெண்டை வந்து குறுக்கில் போடும்போது லூஸ் அடிக்கும். அப்போ அவங்க கொடுத்த அளவு ஸ்ட்ரெயிட்டில் கட் பண்ணியிருந்தாங்கன்னா குறுக்கில் நம்ம போடும்பொழுது லூஸ் வந்துடும். அப்போ ஃப்ரெண்ட் லூஸ் கப் ஷேப்பே எனக்கு சரியில்லை லூஸாக இருக்குது, அப்போ நம்ம என்ன பண்ணோம் தெரியாது, சரி கொடுங்க பிடிச்சி தரோம் எதனான்னு தெரியாமே நம்ம பிடிச்சி தருவோம். அப்போ நம்ம எப்படி மேம்பட முடியும், எப்படி அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர முடியும், நிறைய விஷயத்த நம்ம எப்படி மேம்பட்டு மேம்பட்டு நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். அப்போ ஒரு தொழிலை வந்து நம்ம செய்கிறோம் அப்படின்னா சிறப்பாக செய்யணும், நல்லா கொண்டு போகணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயம் இது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து ஒரு கடல் அளவில் ஒரு துளியை தான் நான் சொல்லியிருக்கேன், இதே மாதிரி நிறைய இருக்குது. நம்ம எனக்கு தெரிஞ்ச விஷயங்களே நிறைய இருக்குது, இன்னும் நமக்கு தெரியாமல் இன்னும் நிறைய மாஸ்டருங்க நிறைய முன்னோர்கள்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம என்னென்னது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அனுபவங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அனுபவப்பாடம் நிறைய கற்றுக் கொடுக்கும்.
இப்ப 4 வருஷம் டெய்லராக இருக்கிறவங்களுக்கும் ஒரு அனுபவம் இருக்கும், 30 வருஷம் டெய்லராக இருக்கிறவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும், 50 வருஷத்துல டெய்லராக இருக்கிறவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும், 10 வருஷத்துலயே பிளவுஸ் ஃபுல்லா தைச்சவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும், இதே சுடிதார் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறோம்னா அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும். இப்ப நம்ம தேட ஆரம்பிச்சோம்னா நம்ம வாத்தியாரா மாறிட்டோம்னு வைங்களேன், இன்னும் நிறைய அனுபவங்கள் கிடைக்குது. இப்ப இது மாதிரியான விஷயங்கள் தான். அதே மாதிரி வாத்தியாரா இருக்கும்போது ஏதோ ஏனத்தானே நம்மளும் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்துருந்தோம், நம்ம ஏதோ கம்மியான பீஸ் வாங்கிடணும் அப்படின்ற ஒரு மெத்தடில் போகாம சரியா நம்ம வந்து நம்ம தொழில கொண்டு போகணும். நாங்க வந்து அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். நான் வந்து நம்ம தொழில வந்து சிறப்பா கொண்டு போகணும், திறமையானவங்களை உருவாக்கணும், அதுக்கு தகுந்த விலை வச்சு பீஸ் வச்சுதான் நம்ம பண்றோம். அப்படின் போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்டூடெண்ட் அதை தேடி வர்றவங்க, நம்ம நல்லா செய்யணும், நல்லா சுத்தமாக கற்றுக்கணும், நம்ம வந்து இன்னொரு 4 பேர் செஞ்சு கொடுத்தாலும் அப்படியே நல்ல பேர் வாங்கணும், நம்ம தொழிலை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் மதிப்போடு நம்ம மதிப்பும் மரியாதையும் நம்ம தொழிலுக்கு வாங்கி தரணும், அந்த மாதிரி நினச்சி வர ஸ்டூடெண்ட் மட்டும் தான் நான் கிளாஸில் வச்சுக்கிறேன். ஏன்னா எல்லாரையும் நான் அந்த மாதிரி எடுத்துக்கிறது இல்லை, அவங்களாம் ஃபில்டர் பண்ணி தானாகவே அவங்களே விலைக்கு போயிடுவாங்க. நம்ம சொல்லும்போதே நான் சொல்லிடுவேன் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம், அந்த மாதிரி தான் நம்ம உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால தமிழ் தையல் துறை சேனலே நம்ம ஆரம்பித்தோம். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ இதில் ஏன் இந்த குறுக்கு சைடு சொல்ல வரேன் அப்படின்றது இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ சிலிவுலாம் பாருங்கள், இப்போ நம்ம அதை இழுவத்தன்மை எங்கே வந்து தேவை அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ பொம்மையில் வச்சு காமிக்கிறேன், பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பொம்மையில் காட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இதை நம்ம பீஸ் கட் பண்ணிட்டோம், கட் பண்ணிவிட்டு இந்த பிட்டில் தான் பிட்டு கையில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம சொல்ல வர முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இழுவத்தன்மை வந்து எதில் தேவைப்படுது, இப்போ வந்து குறுக்கு ஸ்ட்ரைட்டு அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம வந்து கரப்பக்கமாக பார்த்தோம் இல்லையா, இது வந்து கரையும் இருக்கிற இந்த ஓரமாக இப்படியே வர்றது வந்து இது இந்த மாதிரி போகிறது ஸ்ட்ரைட்டு. இதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம இந்த பண்ண பக்கம் அகலம் வித்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம் பாருங்க, அது வந்து குறுக்கு கரெக்டாக. இப்போ இது வந்து எக்ஸ்பெண்ட் ஆகுது, அது வந்து கிராஸ் வந்து நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகுது, ஃபுல் கிராஸு ரைட். இப்போ இதில் ப்ளவுஸில் இதை நான் வந்து பொம்மையில் காமிச்சிருக்கேன். இப்போ இது என்னென்னா, இப்போ இந்த இது வந்து லென்த்து, லென்த்தில் வந்து நமக்கு இழுக்க வேண்டிய தேவை இருக்கா, லென்த்தை வந்து இழுக்க அதிகம் இப்படி எக்ஸ்பெண்ட் ஆக வேண்டிய தேவை இருக்கான்னு பார்க்கணும். இல்லை அதே இது இப்படி இந்த இந்த விஷயத்தில் இந்த சுற்றளவு இருக்குது பார்த்தீங்களா, இதில் இழுக்க வேண்டிய தேவை இருக்கா, இருக்குது. இதில் இழுத்து போடுவாங்க, அப்படி இழுத்து போட்டவுடனே மூமெண்ட் பண்ணும்பொழுது அதை வந்து அந்த ஒரு அமைப்பு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் அப்படி போட்டு கொஞ்சம் அந்த துணியோட தன்மை மாதிரி அந்த இழுத்து கொடுத்து போட்டவுடனே அந்த ஃபிட்டிங் போய் கரெக்டாக உட்காந்துரும். அந்த ஒரு 1/2 இன்ச் நம்ம கம்மியாக வச்சுருந்தா கூட அது இழுத்து கொடுத்து ஃபிட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம அதுக்கு கணக்கு போட்டு தான் நம்ம பண்ணுறோம். அந்த 1/2 இன்ச் ஒரு 1 இன்ச் அந்த மூமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ 20 இன்ச்சுக்கே நம்மக்கிட்ட 1.5 இன்ச்சு கிட்டே வந்து நமக்கு இழுவத்தன்மை வந்துச்சு. அப்போ இதே 40 இன்ச்சு சுற்றளவு பாடிக்கு வந்து அப்போ எத்தனை இன்ச்சு வரும், அப்போ கிட்டத்தட்ட 2-3 இன்ச்சு வரைக்கும் இழுவத்தன்மை அந்த துணிக்கு தகுந்த மாதிரி வரும் குறுக்கில். ஆனால் ஸ்ட்ரைட்டில் வெறும் 1/2 இன்ச்சு தான் வந்துச்சு, 1.5 தான் வருது. அப்போ அது வந்து அவங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அந்த ஒரு இது இருக்காது. அப்போ அந்த குறுக்கில் போடும்போது டைட்டாகவும் இருக்கும், ஆனால் அந்த இழுவத்தன்மையும் இருக்கும். அப்போ கிராஸுங்கும் போது ரொம்ப பொதுபொதுன்னு இருக்கும். இப்போ கிராஸ் வந்து ஃபுல்லாக எல்லா பேக்கில் எல்லாத்துக்கும் போட முடியாது, இப்போ ஃப்ரெண்டுக்கு மட்டும் சிலருடைய உடல் வாக்கு தகுந்த மாதிரி, சில கேட்குறவங்களுக்கு தகுந்த மாதிரி அப்போ கிராஸ் போடுவோம். அந்த கிராஸில் கூட நம்ம என்ன பண்ணுவோம், அதை போடும்பொழுது அதை எவ்வளோ தூரம் நம்ம என்னென்ன கணக்கில் போட்டு மைனஸ் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் நம்ம கணக்கு போகணும், அது கணக்கு தனி சரியா. ஏன்னா கிராஸ் கட்டிங் அப்படியே சைட் கட்டிங் இருக்கிறவங்களுக்கு கிராஸ் கட்டிங் போட்டு கொடுத்துட்டோம்னா அப்படியே ரொம்ப புலப்புலன்னு ஆகிடும், அப்போ அதுவும் நம்ம பண்ணிடக்கூடாது. ஓகே, நம்ம இப்போ சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, குறுக்குக்கும் ஸ்ட்ரைட்டுக்கும் இது முக்கியமானது. இப்போ நம்ம இது வந்து குறுக்கில் வந்து இப்போ இந்த போடுற இந்த தன்மை வந்து அவங்களுக்கு இந்த தன்மை வந்து அசைவு இழுவத்தன்மை கண்டிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே இழுவத்தன்மை இருக்க வேண்டிய தேவையில்லை, இப்படி இழுவத்தன்மை வந்து இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. அப்போ இது வந்து உயரம் 14 15 15 அவ்வளோதான், அது அப்படியே இருக்கலாம். இங்கே மடியுதுன்னா சுருங்குதுன்னா இங்கே எடுத்து ஒரு இன்னும் இறக்கணும்னா உயரம் இறக்கலாம், அவ்வளோதான். ஆனால் இந்த பாடி வந்து நம்ம எடுத்த அளவில் வந்து 1 இன்ச் ப்ளஸ் பண்ணுறோம், 1.5 இன்ச் ப்ளஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் அந்த ஒரு 1/2 இன்ச்சை நம்ம கூட கோமையை வச்சுட்டா கூட அது அந்த அட்ஜஸ்ட் ஆகிட்டு அவங்களோட ஃபிட்டிங்கை வந்து அழகாக கொடுத்துரும். அப்போ நம்ம ஒரு சின்ன விஷயங்களை கூட நம்ம கரெக்டாக பண்ணணும், இப்படி கரெக்டாக கொண்டு வந்துடணும்னு வந்து பண்ணணும். சப்போஸ் சரி, நம்ம வந்து குறுக்கில் தான் போட வேண்டிய நிலைமை வந்துடுது, வேறு வழியே இல்லை. ஏன்னா இப்போ குறுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டுனா இந்த இதுதான் ஸ்ட்ரைட்டு. அப்போ ஸ்ட்ரைட் நம்ம இப்படி போடும் பொழுது குறுக்கு இப்படி இருக்கும் சரிங்களா. கரையை நம்ம கீழே வச்சோம் அப்படின்னா குறுக்கு இப்படி வரும்பொழுது ஸ்ட்ரைட் இப்படி வந்துச்சுன்னா குறுக்கு இப்படி வந்துடும் சரியா. அப்போ அந்த கணக்கை நம்ம கரெக்டாக புரிஞ்சு செய்யணும். அதே மாதிரி தான் சிலீவுலையும், சிலீவுக்கும் இந்த உயரம் வந்து நமக்கு இழுத்து கொடுக்க வேண்டிய தேவை கண்டிப்பாக கிடையாது. இந்த உயரத்தில் வந்து இழுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த ரவுண்டு இருக்கு பார்த்தீங்களா, கை மடிக்கும் பொழுது செய்யும் பொழுதும் அப்படியே வந்து கை மடிக்கும் பொழுது அப்படியே சுத்தளவு கூடும், விடும்போது குறையும். அப்போ விடுறதுக்காக நம்ம லூஸாக வச்சுட்டு மடிக்கும்போது டைட்டாக வச்சு அப்படிலாம் பண்ணால் விடும்போது லூஸாக இருக்கும் சரி. விடும்போது நம்ம இப்போ நார்மலாக இயல்பு நிலையில் இருந்து வச்சு நம்ம சுற்றளவு எடுத்தோம் அப்படின்னா மடிக்கும்போது டைட்டாகும். அப்போ அந்த 1/2 இன்ச்சு கூட அந்த மடிமை டைட்டு லூஸை நம்ம அந்த ஸ்ட்ரைட்டில் போடும்பொழுது, இங்கே ஸ்ட்ரைட்டில் போடும்பொழுது இது குறுக்காக மாறும். அந்த குறுக்கில் போடும் பொழுது அந்த மூமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபிட்னஸ் கிடைச்சிரும். அந்த அப்படி மடக்கும் பொழுது கொஞ்சம் கரெக்டாக லூஸ் கிடைக்கும், 70 கிலோமீட்டர் அப்போ திரும்ப விடும்பொழுது அந்த ஃபிட் அப்படியே இருக்கும். அப்போ நம்ம லூஸ் வைக்க தேவையில்லை, டைட் ரொம்ப வைக்க தேவையில்லை,
பிடிக்காது, டைட் வச்சா பிடிக்க வேண்டியதில்லை. இப்போ அதையே நீங்கள் வந்து இதில் குறுக்கு போட்டுட்டீங்கன்னா இது ஸ்ட்ரைட்டாக மாறிடும். அப்போ மடிக்கும் பொழுது அவங்களுக்கு அப்படியே அறுக்கிற மாதிரி, இங்கே வெட்டு வெட்டா விழுகிற மாதிரிலாம் வந்துருக்கும் பார்த்தீங்களா, ப்ளவுஸில் அப்படியே கோடு கோடா கோடு கோடா தெரியும் தனித்தனியாக. அவங்க கேட்டோம்னா நம்ம வந்து உடம்பு வளர்க்கறனால அப்படி இருக்கும் போல நிறைய பேருக்கு அப்படி அது மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் உண்மை அப்படி இல்லை, இந்த ஸ்ட்ரைட்டு குறுக்கில் போகிறதுனாலையும் அந்த ப்ராப்ளம் வரும். நம்ம குறுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டில் மட்டுமே போட்டுட்டோம்னா அந்த பிரச்சனை வராது. குறுக்கில் போடும்பொழுது இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா லைன் லைனாக வருதில்ல, இது வந்து இந்த இடத்துல அப்படியே கோடு கூட வந்து அவங்களுடைய உடம்பு வந்து அவங்களுக்கு குண்டாக காட்டுற மாதிரி, ரொம்ப பருமனாக காட்டுற மாதிரிலாம் வரும், சரியா? ஆனால் அவங்களுக்கு ஃபிட்டிங்கு போட்டு நல்லா எஸ்பெண்ட் ஆகிற தன்மை இதெல்லாம் வரணும் அப்படின்னும் போது குறுக்கு ஸ்ட்ரைட்டு நம்ம கரெக்டாக இதை கனெக்ட் பண்ணுங்கள். இந்த எங்கே இதுக்கு தான் இந்த மாதிரி சுற்றளவு தான் மூவ்மெண்ட் தேவை, இதுக்கு தேவையில்லை. அதே மாதிரி லென்த்தில் இந்த இதுக்கு தேவையில்லை, இந்த சுற்றளவுக்கும் அந்த மூவ்மெண்ட்டு தேவை, எஸ்பெண்ட் ஆகிற தன்மை தேவை, இழுவத்தன்மை தேவை, சரியா? அப்போ எங்கெங்கெல்லாம் இழுவத்தன்மை தேவைப்படுது அப்படின்னா எந்த மாதிரி போடணும், சரி நம்ம வேறு வழியே இல்லை இப்படி தான் போட வேண்டிய நிலமை இருக்குன்னா அப்போ இழுவத்தன்மை வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 இன்ச்லேருந்து 6 இன்ச் லூஸ் வைக்கணும். சுடிதாராக இருந்தாலும் சரி, ப்ளவுஸாக இருந்தாலும் வைக்கணும். இதே வந்து நம்ம குறுக்கில் போடுற ஸ்ட்ரைட்டில் வந்து போட்டுட்டோம், அடுத்த முறை வந்து நம்ம குறுக்கில் ஸ்ட்ரைட்டில் போடுறோம், குறுக்கில் போடுறோம்னா அதை மாற்றும் பொழுது 6 இன்ச் அந்த கூட்டினது குறைச்சதை அதை கணக்கை சரியாக டிவைட் பண்ணி நம்ம கொண்டு வந்தோம்னா தான் அவங்களுக்கு போடும்பொழுது சரியாக வந்துடும், சரியா? ஏன்னா நம்ம ஸ்ட்ரைட்டில் போடும்பொழுதும் குறுக்கில் போடுறதுக்கும் இந்த எஸ்பெண்ட் ஆகிற தன்மை இருக்குன்றத உணர்ந்து செய்யணும். கிராஸ் போடுறோம்னா எவ்வளோ எஸ்பெண்ட் ஆகுது, அப்போ அதே மாதிரி தான் இதில் பாதிக்காத அளவுக்கு எஸ்பெண்ட் ஆகுது. இதுதான் வந்து நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமாக இருந்தது. அதுதான் அந்த கப் ஷேப்புக்கும் அவங்களுக்கு ஃப்ரெண்டில் நம்ம போடும்பொழுதும் இந்த இவங்களே இதில் பார்க்கும்போது இந்த பொம்மையில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எங்கே இழுவத்தன்மை அதிகமாக இருக்குது, இதில் இழுவத்தன்மை இருக்கா, இதில் இழுவத்தன்மை இருக்கா. அப்போ இதுதான் தேவை. அப்போ அவங்களுக்கு உடம்பு சப்போஸ் கொஞ்சம் உடம்பு ஏறி இறங்கினாலும், ஏன்னா இப்போ மகளிர்களை பொறுத்தளவுக்கு 1 மாதத்துக்கு 1 முறை அளவுகள் வந்து 1 இன்ச் 1 இன்ச் மாறுபடுது. அப்போ இந்த இழுவத்தன்மை தான் அதிகமாக தேவை. அப்படின் போது நம்ம இதை ஸ்ட்ரைட்டு போட்டால் தான் இது குறுக்கில் வரும், குறுக்கில் இது வந்தால் தான் இழுவத்தன்மை வரும். இதை நீங்கள் குறுக்கில் போட்டிங்கன்னா இது ஸ்ட்ரைட்டாக மாறும், இழுவத்தன்மையும் வராது, சரியா? அப்போ இது வந்து இது ஒரு முக்கியமான டிப்ஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் இதை முயற்சி பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டில் போட்ட ப்ளவுஸுகளுக்கும் குறுக்கில் போட்ட ப்ளவுஸுகளுக்கும் அவங்க கஸ்டமர்கிட்ட நீங்கள் போட்ட அந்த இதுவே அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள். அவங்களுடைய அந்த அளவு போட்டிருக்கும் போது நீங்களே கவனித்து பாருங்கள். ஏன்னா நம்ம தொழில் ரீதியாக இருக்கும்பொழுது நம்ம நிறைய விஷயங்களை கவனித்து பார்த்தோன்னா நம்மளே நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். நிறைய விஷயங்களை கஸ்டமர்கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன இது எப்படி இருந்தது உங்களுக்கு இந்த இது நான் தைச்சு சரிதானா இப்படின்ற விஷயங்கள் நம்ம கேட்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம மேம்பட்டு வரலாம். நானும் இந்த மாதிரி டிப்ஸுங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்கனவே சின்னதாக நம்ம பகிர்ந்தோம், இன்னும் கொஞ்சம் விரிவாக பகிரணும், நிறைய நண்பர்கள் வந்து கேட்குறாங்களே அப்படின்றதுக்காக தான் நம்ம தையல்துறை சார்ந்த விஷயத்தில் இதை நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு வரோம். தையல்துறை சேனலில் நம்ம தொடர்ந்து பயணிங்க, நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணலாம். சப்ஸ்கிரைப் சேனலில் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து இப்போ 82,000 மேலே போயிட்டுருக்கோம், 1 லட்சத்தை ரீச் பண்ண போகிறோம். நிறைய நண்பர்கள் வந்து நல்லா இருக்குது, நம்ம சேனல் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நான் வந்து எப்பயுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்லாம் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தெரியும் நீங்கள் நல்லா இருக்குதுன்னா உங்களுக்கு பண்ண பிடிச்சிருக்கு இந்த சேனல், நம்ம சொல்கிற விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம துறையை வந்து நல்லா மேம்படுத்தணுன்ற நோக்கத்துக்காக தான் நம்ம இவ்வளோ விஷயம் பேசுகிறோம், இவ்வளவும் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நன்றி.